வணக்கம். இன்றைய பிரதான செய்திகளின் ஒரே பார்வையில் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பயணப்பையிலிருந்து சிதைவடைந்த தலை ஒன்று மீட்பு. ஒரு வருடத்திற்காவது சமூர்த்தி வழங்கப்பட வேண்டும், நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்து. தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இதுவரை காலமும் கூறியது பொய் என நிரூபித்துள்ளோம், சுகாஸ். யாழ் சுண்ணாகம் பெட்ரோல் கொண்டு தாக்குதல், மூன்று இளைஞர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது. பொன்சேகா மற்றும் சம்பிக்கவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள அனுரையாப்பா நிமெல்லன்சாணி. சஹ்ரானை விட பெரும் பயங்கரவாதியாக சுரேசலே, எம்எம் மக்தி கருத்து. ஹேவாஹெட்ட ருக்வுட் தோட்டத்தை சேர்ந்த வயோதிப பெண் ஒருவரினுடையது என சந்தேகப்படும் சிதைவடைந்த தலை ஒன்று பயணப்பையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் குறித்த பயணப்பைக்கு அருகிலிருந்து கையின் ஒரு பகுதியும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹேவாஹெட்ட ருக்வுட் பகுதியை சேர்ந்த 76 வயதுடைய வயோதிப பெண் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக கடந்த 6 திகதி ஹங்குரன்கெத்த காவல் நிலையத்திற்கு முறைப்பாடொன்று அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பிரதேச மக்கள் முன்னெடுத்த தேடுதலின் போது மத்துரட்ட ஓகந்தஹல மலைப்பகுதியிலிருந்து தலை மற்றும் இடது கை துண்டிக்கப்பட்ட நிலையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் குறித்த சடலம் மீதான பிரேத பரிசோதனைகளில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் பின்னர் குறித்த சடலத்தினுடையதென சந்தேகப்படும் தலை மற்றும் இடது கை சிதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்படி காணாமல் போனதாக முறைப்பாடு அளிக்கப்பட்ட குறித்த வயோதிப பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ள காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இன்னும் ஒரு வருடத்திற்காவது சமூர்த்தி வழங்கப்பட வேண்டும் என அம்பாந்தோட்டை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சென்னை பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதியன பெரமுன எதிர்வரும் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை வழங்க உள்ளோம். அத்தோடு பொதியன பெரமுனவுடன் இணைந்துள்ள ஏனைய கட்சிகளின் கருத்துக்களும் இந்த முன்மொழிவு தொடரை வகுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதேவேளை இன்னும் ஒரு வருடத்திற்காவது சமூர்த்தி வழங்கப்பட வேண்டும். நிவாரண தொகையை அவசரமாக நடைமுறைப்படுத்துவதனால் சில அநீதிகள் ஏற்படுவதோடு சிலர் அவதியுறுவார்கள் என்றார். அனுரையாப்பா நிமெல்லன்சா அணியினர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் சரத் பொன்சேகா மற்றும் ஐக்கிய குடியரசுக் கட்சியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க ஆகியோருடன் விசேட பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையில் எதிர்வரும் ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தை கடந்த வாரம் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதனை தவிர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன இணக்கப்பாடு ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக அனுரையாப்பா நிமெல்லன்சாணியின் பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார். மேலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களை தமது அணியில் இணைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனுரையாப்பா நிமெல்லன்சா தலைமையிலான புதிய அரசியல் கூட்டணி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க ஆரம்பிக்கப்பட்டுள்ள அரசியல் கூட்டணி என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை விட்டு தாம் வெளியேறப் போவதில்லை என கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பத்திரிகை ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் எவ்வாறான துரோகங்கள் இழைக்கப்பட்டாலும் தாம் கட்சியை விட்டு வெளியேறப் போவதில்லை எனவும் கூறியுள்ளார். தம்மை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் கட்சி உறுப்புரிமையிலிருந்தும் சில சூழ்ச்சியாளர்கள் நிறைவேற்று சபையின் பூரண அனுமதியின்றி நீக்கியுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எனினும் எவ்வாறான விரோதங்கள் இருந்தாலும் எவ்வாறான ஒழுக்காற்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் கட்சியை விட்டு தாம் விலகப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுடன் கைகோர்த்து செயற்பட போவதாக தயாசிரி ஜெயசேகர கூறினார். சேனல் 4 ஆவணப்படத்தின் அடிப்படையில் சஹ்ரானை விட மிக பெரும் பயங்கரவாதியாக மக்களால் சுரேசலே கணிக்கப்படுவதாக கிட்னியா நகர சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் எம் மக்தி தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்று அவரால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருந்த சுரேசலே பல்வேறு கொலைகளுடன் தொடர்புபட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட கொலை குற்றவாளி பிள்ளையானுடன் இணைந்து ஒரு குடும்பத்தின் அரசு
அரசியல் சுய லாபத்திற்காக ஏப்ரல் 21 தற்கொலை தாக்குதலுக்கு உடந்தையாகவும் கைகூலியாகவும் தொழில்பட்டார் என்கின்ற விடயம் மிகவும் கேவலமானதும் மன்னிக்க முடியாததுமான தேச துரோக குற்றச்சாட்டாகும். சேனல் போ ஆவணப்படத்தின் மூலம் தேச துரோக குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள சுரேஷ் எலையிற்கு நீதி விசாரணையின் அடிப்படையில் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் சார்ந்த சமூகமும் கூட அவருடனான சகல தொடர்புகளையும் துண்டித்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பெரிய மாதவனை மயிலத்தமடு பணியாளர்கள் தங்களது மேய்ச்சல் தரைகளை தங்களுக்கு மீட்டுத்தர கோரி மூன்றாவது நாளாகவும் சுழற்சி முறையிலான கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மட்டக்களப்பு சித்தாண்டி பாடசாலைக்கு முன்பாக கடந்த வெள்ளிக்கிழமை காலை முதல் குறித்த போராட்டத்தில் பெரிய மாதவனை மயிலத்தமடு கால்நடை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்ட இடத்திற்கு வருகை தந்த இராஜாங்க அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் குறித்த பிரச்சனைகளுக்கு பாராளுமன்ற அமர்வின் பின்னர் தீர்வினை பெற்றுத் தருவதாக உறுதியளித்ததாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்தனர். எனினும் இதனை தாங்கள் ஒருபோதும் நம்பவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்தனர். இலங்கை ரோம் பிரகடனத்தில் கையெழுத்திடாதபடியால் தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை கோர முடியாது என்று சுமந்திரன் உள்ளிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இதுவரை காலமும் கூறியதே சத்தியம் என்பதையும் காலம் நிரூபித்து காட்டியுள்ளது. இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுஹாஸ் தெரிவித்துள்ளார். அவரது உத்தியோகபூர்வ சமூக ஊடகத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இனப்படுகொலை இலங்கை அரசை காப்பாற்றுவது யார், தமிழினத்தை காட்டிக் கொடுப்பது யார் என அவர் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளார். ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே மாணவர்கள் பட்டம் பெறக்கூடிய வகையில் கல்வி காலத்தை ஒரு வருடத்தால் குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அண்மையில் விசாகா வித்தியாலயத்தின் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கல்லூரியை விட்டு வெளியேறிய பிறகு உலகளாவிய அறிவை அணுகுவதற்குமான மையமாக இருக்கும் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைகின்றோம். உலக அறிவில் சேர மற்றும் ஒரு நாட்டிற்கு கல்வியின் சிறப்பு மதிப்புகளை சேர்க்க அதுதான் கல்லூரிக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் உள்ள வித்தியாசம். மாணவர்களாகிய உங்களுக்கு கடினமான காலகட்டம் உள்ளது. சமீப காலமாக நாடு மிகவும் கடினமான காலகட்டத்தை எதிர்கொண்டது. தற்போது அந்த நெருக்கடியில் இருந்து மீண்டு வருகின்றோம். அறிவை வழங்கும் துறைகளை விரிவுபடுத்துவதற்கான வலுவான அர்ப்பணிப்புடன் புதிய துறைகள் உருவாகியுள்ளன. அவற்றில் எந்த தனிநபரும் சேரலாம். பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட எல்லோருக்கும் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும். முடிவுகளை பெற வேண்டும் மற்றும் உயர்கல்விக்கான கதவுகளை திறக்க வேண்டும். அத்துடன் இந்த செயற்பாட்டை உறுதியுடன் செயல்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்றார். கிளிநொச்சி கோனாவில் பிரதேசத்தில் யாழ் பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ மாணவி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கிளிநொச்சி கோனாவில் மகாவித்தியாலயத்தின் பழைய மாணவியான வசந்தகுமார் டீலக்சியா என்ற மாணவியே வீட்டில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சகோதரனால் மீட்கப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் அவர் உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவியின் சடலம் மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ் சுன்னாகம் தாவடி பிரதேசத்தில் வீடொன்றிற்குள் புகுந்து பெட்ரோல் குண்டுகளை வீசி தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுன்னாகம் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பெட்ரோல் குண்டு தாக்குதலில் வீட்டில் இருந்த தாய், தந்தை, மகன் மற்றும் இரண்டு மகள்கள் தீக்காயங்களுக்கு உள்ளாகி யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் சுன்னாகம் தாவடி பிரதேசத்தில் முகமூடி அணிந்த நபர்களினால் இந்த பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள்களில் வந்து பிரதான வாயிலின் ஊடாக வீட்டிற்குள் பிரவேசித்தவர்கள் வீட்டிற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியை தாக்கி சேதப்படுத்தியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதன்போது வீட்டின் மீது தாக்குதல் நடத்தி சேதப்படுத்தியதாகவும் வீட்டில் இருந்த 5 பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதனால் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர்.
நாட்டின் பல பகுதிகளில் நடந்த வீதி விபத்துகளில் பெண்ணொருவர் உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பொரலஸ்கமுவ, பூனஹரி, தலத்து ஓயா மற்றும் திருக்கோயில் ஆகிய பகுதிகளில் இந்த விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். கொழும்பு கொரணை வீதியில் பொரலஸ்கமுவ பிரதேசத்தில் வீதியை கடந்த 60 வயதுடைய பெண்ணொருவர் மோட்டார் சைக்கிளில் மோதி உயிரிழந்துள்ளார். பூனஹரி செல்வபுரம் பகுதியில் உளவு இயந்திரத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் மோட்டார் சைக்கிள் செலுத்தினரும் பின்னால் சென்றவரும் படுகாயமடைந்து பூனஹரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பின்னால் பயணித்தவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை தலத்து ஓயா மயிலப்பிட்டிய பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 60 வயதுடைய அதன் செலுத்தினர் உயிரிழந்துள்ளதுடன் திருக்கோவில் பகுதியில் மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள கால்வாயில் கவிழ்ந்ததில் அதனை செலுத்திய 21 வயதுடைய இளைஞரும் உயிரிழந்துள்ளார். அரச நிறுவனங்களின் மின்னஞ்சல் முகவரிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட சைபர் தாக்குதல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கடந்த ஆகஸ்ட் மாதம் 26 தேதி மேற்கொள்ளப்பட்ட இந்த சைபர் தாக்குதலினால் அமைச்சரவை அலுவலகம் உள்ளிட்ட அரச மின்னஞ்சல் முகவரிகளின் தரவுகள் அழிவடைந்திருந்தன. தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு பதில் அமைச்சர் கனகஹேரத்தினால் முன்வைக்கப்பட்ட அறிவிப்பை தொடர்ந்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திடீர் சுயினம் காரணமாக மாத்திரை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த எகிப்து நாட்டவரான சிறை கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வெலிகம காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் கடந்த 3 தேதி தாம் தங்கியிருந்த விடுதியின் உரிமையாளரை கூரிய ஆயுதத்தால் தாக்கி காயப்படுத்தியதுடன் விடுதிக்கு தீ வைத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அவர் மாத்திரை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இந்த நிலையில் மாத்திரை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர் திடீர் சுயினம் காரணமாக மாத்திரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.